மாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் வைக்கணும்னா இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவை காமிச்சாலே போதும். இது வந்து தமிழகத்தில் கிடையாதுங்க, விஜயவாடா அங்கே, அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழா இன்றைக்கி நடக்குது. அதுக்காக சூப்பர் ஸ்டார் போயிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கான வரவேற்பு என்ன, அந்த சிவப்பு கம்பளை விரிவிப்பு என்ன, அதுக்கு முன்னாடி கண்ணாவரம் ஏர்போர்ட்டு, அங்கே வந்து இறங்கின உடனே விமானத்திலேருந்து இறங்கின உடனே ரசிகர்களுடைய ஆரவாரம், தலைவா 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 அப்படின்னு எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை பார்த்து, அந்த தெலுங்கு மொழியில், சுந்தர தெலுங்கில் அப்படின்னு தான் சொல்லணும், எப்படி தமிழில் ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்காங்களோ அவங்களுடைய அந்த ஆரவாரத்தெல்லாம் பார்க்கும்போது என்னையா இவங்க வந்து நம்மளே மிஞ்சிடுவாங்க போல ரசனையில் அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கு அவங்களுடைய ரசனை வந்து அப்படி சூப்பர் ஸ்டார் மேலே அவர்கள் காட்டக்கூடிய அன்பும் அந்த ஒரு பாசமும் வந்து அளவில் சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அன்பை வந்து எல்லாரும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இன்றைய தினம் ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வில் வந்து ரஜினி அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றி இதற்கு முன்னாடி NTR அவர்களுடைய நூற்றாண்டு விழாவில் பேசுகிற போது அப்போவே ரஜினி அவர்கள் அவ்வளோ சிலாகிச்சு அவ்வளோ அற்புதமாக பேசியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டாருடைய அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு பவர் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த தேர்தலில் பெற்றிருந்த அந்த வெற்றியில் எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்தது. அதை தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாலையும் கலந்துக்க போகிறாங்க. சூப்பர் ஸ்டாருக்கும் அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கான அந்த பாப்புலாரிட்டி, ஃபேம் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குங்கிறதுலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இன்றைய தினம் இந்த பதவியேற்பு விழா ரஜினி அவர்கள் கலந்துக்க போகிறாங்க. அதனாலேயே அந்த பதவியேற்பு விழா இன்னும் கூடுதல் ஒரு மாஸ் ஆக போது, கூடுதல் ஒரு அழகு நிறைஞ்ச ஒரு இடமாக அந்த இடம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்மளும் இதுக்கு அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் கூலியுடைய படப்பிடிப்பு தூங்கக்கூடிய நாள் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அதை பற்றி சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடைக்கல, என்றைக்கு கரெக்டாக ஷூட் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அதை பற்றி நியூஸ் கிடச்சோடனே அதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.